ஹலோ ஹலோ, என்ன கல்யாண பொண்ணு கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம படிச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு டென்ஷன்? கல்யாணம்னா பயந்துடுமா? நீங்க தான் ரொம்ப நர்வஸா இருக்கீங்க. ஏன் நடுக்கத்தை மறக்க தானே இதை புடிச்சிட்டு இருக்கீங்க? கவிதா, நீ என்ன பண்ணிக்கணும், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டி? மேட்ரஸ் சொல்லுங்க. ஒண்ணுமில்ல, மெட்ராஸ்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஒரு பேச்சலர்ஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல ஒன்னால கலந்துக்க முடியுமான்னு? ஷூர், வை நாட். ரியலி? இல்ல கவிதா, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பார்ட்டிக்கு தனியா வரதுல உனக்கு ரொம்ப இருக்கிறீங்க. ஏ, உங்களோட நான் தனியா வந்தா என்ன கடிச்சு தின்னுடுவீங்களா? அதுக்கு இல்ல. யூ சீ, இந்தியன் கேர்ள்ஸ் பொதுவா ஆம்பளைங்களை புளியா தான் நினைக்கிறாங்க, அதான் கேட்டேன். நானும் உங்களை புளியன்னு தான் நினைச்சேன். ஆனா நான் என்ன பூனையா நினைச்சா தானே பயப்படணும். நீங்க ஆம்பளை புளியா இருந்தா நான் பொம்பளை புளியா இருந்துட்டு போறேன். ஓகே, பார்ட்டி எத்தனை மணிக்கு? கல்யாணத்துக்கு வரிசைக்கு வர்றவனை விட வட்டி கேட்க வர்றவன் தான் அதிகமா இருப்ப போறது. இந்த கடன் எல்லாம் எப்படி நடக்க போறீன்னு ஒண்ணு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா சரி. எங்க தலையை தொங்க போட்டுக்கிட்டா தலைக்கு மேல உள்ள பிரச்சனை தீந்துருமா? நடக்கிறது நடக்கட்டும், விடுங்க. கல்யாணம் நல்லபடியா முடிகிறதுக்கு முன்னாடியே என் ஆயுள் முடிய போகுதுன்னு பயமா இருக்கு. அந்த கடவுள் ஒருத்தர் இருக்கிறது உங்க இருந்தா உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா?
எனக்கு வசதி இல்லம்மா. நம்ம பையன் அமெரிக்காவில இருந்து வந்ததுல இருந்து பாரியம் கார் வேணும் வேணும்னு உயிர வாங்குறாமா. அதனால இந்த சிகப்பு பிளஸ்ல நான் எடுத்துக்கிறேன்மா. ஆனாலும் நீ எதுக்கு கவலைப்படாது, எல்லாத்துக்கும் நான் இருக்கேன். இப்ப நீ இருக்கிற அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நானே ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். டடி ஏய் வண்டியில போய்க்கறான், அதுக்கு வேணும் கடைக்காரன் வந்துருப்பான். ஏற்கனவே வயிறு எழுதி இவ வேற இந்தம்மா 200 ரூபாய் இருக்கு செலவுக்கு வச்சுக்கோமா. சின்ன பொண்ணு வேற ரொம்ப நாளா வெள்ள நாய் வேணும் வெள்ள நாய் வேணும்னு உயிரை வாங்குறான். இந்த நாயை நான் எடுத்துக்கணுமா கரெக்டாமா? ஆனாலும் நீ எதுக்கு கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்துக்க. Ha ha ha!